ஹாம்ஸ்டர்ஸ், கின்னி பிக், இந்தியன் ஹாம்ஸ்டர், ஃபேன்சி மைஸ், எப்படி நிறைய விதமான பெட்ஸ் வந்து தூங்கிட்டு வந்து நீங்க வாங்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸ்ல இருக்கும். நம்ம வந்து மேல் ஃபீமேல் செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம். என்னென்ன கலர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக போட்டிருக்கேன். எல்லாமே வந்து பேர் ரெட் தான் சொல்றேன். இந்த சைஸ்ல எடுத்துட்டு போய் வளர்க்குறோம் அப்படின்னா 95% கடிக்கிறது இல்லை. இந்த அளவுக்கு பெட்டிங்கை கிளீன் பண்ணி கரெக்டா யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பீசஸ் வந்து உங்ககிட்ட ரொம்ப சேஃபாவே இருக்கும். சென்னை உள்ள வந்து ரொம்ப லிமிடெட் ஸ்டாக் தான் வருது, ஈஸியா பிரீட் ஆகாது. மற்றபடி பைடு வந்து இது வரைக்கும் வெளியே போகல. கிளைண்ட்டுக்கு நாங்க இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. 6-8 வருஷம் உயிரோடு இருக்க பீசஸும் இன்னைக்கு சென்னையில இருக்கு. அது வாலோட எட்ஜ் பாத்தீங்கன்னா சிங்கத்தோட முடி லைன் டெயில் மாதிரி இருக்கும். இல்லாத கலர்ஸ் அப்படின்னா ரேட் அதிகம்னா இது வந்து உங்களுக்கு சவுண்டு கிடையாது, பொல்யூஷன் கிடையாது, ஸ்மெல்லு கிடையாது. மறக்காம செக் பண்ணி ஹாம்ஸ்டர்ஸ், மைஸ், கினி பிக் எல்லாமே நீங்க வாங்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. எல்லா விதமான இன்ஃபர்மேஷனுமே வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். பெட் லவர்ஸ்க்கு கண்டிப்பா வந்து இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ, என் பேர் மணிகண்டன். என்னோட கடை நேம் பார்த்தீங்கன்னா மேப் ஆன்சர்ஸ். எங்கே நம்ம கடை லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நேடும் போது சூளைமேட்டில் லொக்கேட்டாக இருக்கு, நியர்பை அம்ஜிக்கரை. கடை வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 மாதமாக வச்சிருக்கேன். நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2.5 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கோம். நம்ம லாக்டவுன் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வளர்க்க ஆரம்பித்தோம். லாக்டவுன்லேருந்து அது ஃபுல் டைமாக நமக்கு ஆயிடுச்சு. நம்மளோட மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஜிம்மு தான். இது ஒரு ஆப்வியஸாக ஆரம்பித்தோம், பட் இப்போ வந்து அது கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பண்ணலாம்னு சொல்லிட்டு ப்ராப்பர் நாலேஜோடு இப்போ நம்ம பண்ணிட்டுருக்கோம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ராரட் இட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிரியன் ஆம்சஸ் கிடைக்கும், டிராப்ட் ஆம்சஸ் கிடைக்கும், மைஸ் கிடைக்கும், ஜினிபிக் கிடைக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெர்பல்ஸ் கிடைக்கும். ஜெர்பல்ஸ்லேயே வந்து நார்மல் கலர்ஸ், ரேர் கலர்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஆனால் பட் அது வந்து லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது. அப்புறம் அதுக்கான ஃபுட்டு, அதுக்கான பில்லட்டு, அதுக்கான கேஜி, அதுக்கான ப்ரீடிங் பாட்டில், அதுக்கான வாட்டர் பாட்டில்லேருந்து டாப் டு பாட்டம் நம்மகிட்ட எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது மேலே இருக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே சிரியன் ஆம்சஸ் தான். சிரியன் ஆம்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸில் இருக்கும். நம்ம வந்து மேல் ஃபீமேல் செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம். மேலே இருக்கிறது ஃபுல்லாக மேல்ஸு, கீழே இருக்கிறது ஃபுல்லாக ஃபீமேல்ஸு. அதே மாதிரி இதோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம் வரைக்கும் உங்கள் லைஃப் டைம் இருக்குது. சர்வே பண்ணுறாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு 90 டேஸ்லேருந்து குட்டி போட ஆரம்பிச்சிருவாங்க. 90 டேஸ்லேருந்து குட்டி போட்டுறாங்கன்னா அவங்க லைஃப் டைம் கம்மியாக இருக்கனால அவங்க வந்து ரொம்ப சீக்கிரமாகவே குட்டி போட்டுடுறாங்க. அதுமே போடும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5-7 குட்டி வரைக்கும் போடுறாங்க. குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போடும்போது முடி இல்லாமல் கலர் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி பிங்கிஸ், நார்மல் எலி குட்டி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5-6 டேஸ் கழிச்சு தான் உங்களுக்கு கலர் தெரிய ஆரம்பிக்கும். அது பிளாக் சைடில் வருதா இல்லை பியூர் ஒயிட்டில் வருதா ப்ரௌனில் வருதா அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் பிறந்த குட்டியிலேருந்து ஒரு 8 நாள் கழிச்சு அது வந்து சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மதரோட ஃபுட்டெல்லாம் எடுக்க ஆரம்பிப்பாங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 டேஸில் கண்ணு திறந்துருவாங்க. கண்ணை திறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சு நீங்கள் குட்டியை வந்து செப்பரேட் பண்ணிடலாம். செப்பரேட் பண்ணிவிட்டு ஒரு 20 டேஸ் திருப்பி ஃபீமேலுக்கு வந்து நீங்கள் நல்லா ஃபுட்டு, ஹெவி ஃபுட்ஸ்லாம் கொடுத்து கொஞ்சம் லோட் பண்ணிவிட்டு திருப்பி செகண்ட் ப்ரீடிங் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இயருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 4 கிளட்ச் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம் இதில் சிரியன் ஆம்சஸை பொறுத்த வரைக்கும். அதேமாரி இதில் எல்லா கலர்ஸுமே வருது உங்களுக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் வரும், கோல்டு வித் ஒயிட் வரும், சாக்லேட் ப்ரௌன் வரும், அகோட்டிக் வித் ப்ரௌன் வரும். அதே மாதிரி இதுக்கு என்னென்ன ஃபுட்டு நம்ம கொடுக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். சிட்ரிக் ஃபுட்டு மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு கொடுக்கலாம். நிறைய பேரோட டவுட் என்ன இருக்குன்னா பிஸ்தாம், பாதாம் அதெல்லாம் கொடுக்கலாமா அப்படின்ட்டு. அது டிபெண்டிங் அபவுட் கிளைண்ட்ஸ் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை பொறுத்து. இப்போ நம்மகிட்ட நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் பிஸ்தாம் கொடுக்கலாம், பாதாம் கொடுக்கலாம், எல்லாமே கொடுத்து நீங்கள் அவங்கள வந்து ஈஸியாக லோட் பண்ணி வளர்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பட் ஆனால் இது வந்து 90% வந்து ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மார்னிங் வந்து இவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஈவினிங் டைமில் மட்டும் தான் ஆக்டிவாக இருப்பாங்க. ஈவினிங் டைம்ன்றது நம்ம என்ன மென்ஷன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 5-10, 5 அடுத்த கால ஒரு 12-1 மணி வரைக்கும் அவங்க ஆக்டிவாக தான் இருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவாக இருப்பாங்க. அப்படின்னும் போது ஒர்க் முடிச்சுட்டு வரவங்க ஒர்க் ப்ரெஷருக்காகவோ இல்லை கிட்ஸ் அந்த மாதிரி ஸ்கூல் முடிச்சுட்டு வரவங்க கொஞ்சம் நேரம் இது கூட விளையாடுறது இதுக்குன்னே வந்து வீல், ஆசிட்ஸ், கேஜஸ்லாம் இருக்குது. அதில் வச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அட்ராஸாக சூப்பராக இருக்கும் இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு. இது மெயின்டெனன்ஸ்ன்றது 0-5, மெயின்டெனன்ஸ் வந்து ஒன்றுமே கிடையாது. பட் ஆனால் பெட்டிங் வந்து நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும். நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது மெயின் மெயின்டெனன்ஸ்னா பெட்டிங் தான். அதேமாதிரி உங்களுக்கு ஹீட்டு செட் ஆகாது. ரொம்ப ஹீட்டான இடத்துல வைக்கக்கூடாது, ரொம்ப கூல்னஸ்ஸான இடத்துலையும் வைக்கக்கூடாது. ஏசி 16 டிகிரி வச்சு நிறைய பேர் பெட்ரூமில் வைக்கலாமான்னு கேட்குறாங்க, அப்படி அதை யூஸ் பண்ணக்கூடாது. மினிமம் வந்து 28-29 நமக்கு என்ன டெம்பரேச்சர் செட் ஆகுமோ அதே தான் அவங்களுக்கும் செட் ஆகும்.
மேஜர் வேற எந்த பிரச்சனையும் வராது. ஹீட் ரொம்ப அதிகமான இடத்துல வச்சீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக் வரும். அதே மாதிரி ப்ராப்பரா பெட்டிங் மாத்தல ரொம்ப ஈரத்திலேயே வச்சிருக்கீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் ஆகும், ஒரு கண்ணு மூடிக்கும், அப்புறம் வந்து பீஸ் வந்து வெட்டையில் வர ஆரம்பிச்சிடும். அப்படி வந்ததுனா மட்டும்தான் பீஸ் வந்து இறக்கும். மற்றபடி வேற எந்த ரீசனாலுமே வந்து இந்த பீசஸ் வந்து இறக்காது உங்களுக்கு. இப்ப நம்ம பாக்கிறது பாத்தீங்கன்னா டிராப் டேம்சர் ப்ரோ. இந்த ரேக்ல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா டிராப் டேம்சர்ஸ் தான். இதுல வந்து சிங்கிள் கலர்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்பிளே வச்சிருப்போம். எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணா மேல இருக்குது ஃபுல்லா மெயில்ஸ், கீழே இருக்குது ஃபுல்லா ஃபீமேல்ஸ். இதுல வந்து அடல்ட் மெயில்ஸ் மட்டும் இருக்கும். இது சீரியன்ஸோட பப்ஸ்ங்க. அடுத்த ஒரு 10 days இது வந்து நம்ம சேல்ஸ்க்கு ரெடி பண்ணுவோம். இதுல பாத்தீங்கன்னா சும்மா ஒரு பின்ல வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக போட்டிருக்கேன். இப்ப இந்த கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரேர் கலர்ஸ். இது வந்து மோல்டுன்னு ஏன் மோல்டுன்னு சொல்றேன்னா இந்த காது பக்கத்துல இந்த வெள்ளை கலர் பேட்ச் இருக்கிறனால இது மோல்டர் பீஸ்ன்னுவோம். அதே மாதிரி இது பைடுன்னுவோம். பைடு ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அந்த வெள்ளையில சில இடத்துல மட்டும் அந்த கலர் பேட்சஸ் விழும் அப்படின்னும் போது இதை பைடுன்னு சொல்றோம். அதே மாதிரி பைடுலேயே பாத்தீங்கன்னா இது ஆரஞ்சு பைடுன்னுவோம், இது சில்வர் பைடுன்னுவோம், இது வந்து பிளாக் பைடுன்னுவோம், இது வந்து நார்மல் கலர் கோல்டன் கலர், இது பாத்தீங்கன்னா ஒயிட்ஸ். ஒயிட்ஸ் இந்த நார்மல் கலர் எல்லாமே வந்து நம்ம 850 கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே வந்து பேர் ரேட் தான் சொல்றேன். பேர் வந்து 850 கொடுத்துட்டு இருக்கோம். அதே வந்து டபுள் கலர் பைட்ஸ் அப்படின்னா 1200 to 1500 இருக்கும். ஏன்னா பிகாட் அபவுட் மார்க்கிங். இப்போ இதோட மார்க்கிங் நல்லா இருக்கு அப்படின்னா இது வந்து பேர் வந்து 1500 நம்ம கொடுப்போம். இல்ல இது உனக்கு ஒரு பீஸ் அது ஒரு பீஸ் அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா 1000 to 1100 அந்த மாதிரி டிபெண்ட் அபவுட் அந்த மியூட்டேஷனை பொறுத்து. சிரியன் ஆப்ஸ் டிராப் டைம்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். லைஃப் டைம் வந்து ரெண்டுமே 2.5 வருஷம் தான். இவங்க சாப்பிட்றதா சிரியன் ஆப்ஸும் சாப்பிட்றாங்க. சிரியன் ஆப்ஸரோட கர்ப்பகாலம் பார்த்தீங்கன்னா 16 நாளில் குட்டி போடுவாங்க. ஆனால் டிராப்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18 நாள் ஆகும் குட்டி போடுறதுக்கு. பைடு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா 2 days டைம் எடுத்துக்கிறாங்க. 20 days கிட்ட கன்சியூ டைம் இருக்கு. அதே மாதிரி இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 குட்டி 7 குட்டி தான் அவங்க போடுவாங்க. போட்டாலும் 9 குட்டி போட்டாலும் ஐஎஸ்ஆர் 6 குட்டி 7 குட்டி தான் காப்பாற்றுறாங்க. அதே மாதிரி இவங்களோட நேச்சர் வந்து கொஞ்சம் கடிப்பாங்க. கடிப்பாங்க மீன்ஸ் லைட்டாக நம்மளை பைட் பண்ணுவாங்க. சிரியன் ஆம்சர்ஸ் அவங்களாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. பட் இவங்க வந்து கொஞ்சம் லைட்டாக பைட் பண்ணுவாங்க. இவங்க கடிக்கிறதுனால நமக்கு ஏதாவது எதுவும் உங்களுக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகாது, அவங்களுக்கும் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது போய் ஹாஸ்பிட்டல் இன்ஜெக்ட் இல்லை எதுவும் போட தேவையில்ல. இது நார்மல் உங்களுக்கு வீட்டில் இந்த அடிபடுற மாதிரி தான். ஒன்றும் அந்தளவுக்கு மேஜர் இஷ்யூஸ் எதுவும் கிடையாது. இது சின்னலேருந்து எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த சைஸில் எடுத்துகிட்டு போய் வளர்க்குறோம் அப்படின்னா 95% கடிக்கிறது இல்லை. டேர்ம் பண்ணிக்கலாம். நீங்கள் டெய்லி அதுக்கு ஃபுட்டு கையில் கொடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா 95% கடிக்கல. நீங்கள் எப்படி அந்த பெட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த பெட் வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது. பேசிக் எல்லாமே இதை நம்ம ஃபார்மில் குட்டி போட்டு வந்தது தான். இது எதுவுமே வந்து இப்போ நம்மளை கிடைக்காது. ஏன்னா எல்லாமே வந்து நம்ம டெய்லி இது கூட ஒரு 10 to 15 minutes நான் டிராஃப்ட்டுக்கு மட்டும் டைம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். எப்பவுமே நம்ம ஃபார்மில் சிரியன் டிராஃப்ட் இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுற அன்றைக்கி தான் நம்ம அதுக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். டிராஃப்ட் மட்டும் என்னோட கலெக்ஷன்ஸ்னால எப்பவுமே நான் ஒரு 10 to 15 minutes எல்லா பீஸஸுமா கையில் எடுத்து பார்க்கறது எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது வெட்டையில் ப்ராப்ளம் இருக்கா. ஏன்னா நாங்கள் வந்து கம்யூனிட்டியில் போடுறோம். இப்போ கம்யூனிட்டி மீன்ஸ் ஒரு 10 piece 15 piece நாங்கள் இந்த பின்ல போட்டு வைக்கிறோம் அப்படின்னா ஒன்றுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட மற்ற பீஸுக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்படி அந்த வெட்டையில் இருக்க பீசஸ் வந்து நாங்கள் தனியாக எடுத்துருவோம். எடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் போடுறது நம்ம நமக்கு லூஸ் மோஷன் அந்த மாதிரி ஆச்சுன்னா மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கிற எலக்ட்ரான்ஸை ஒரு சின்ன பாட்டில் மீன்ஸ்னா இந்த சைஸ் பாட்டில் வரும் 80ml பாட்டில் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 2 pinch எலக்ட்ரானில் ஒரு 2 pinch தண்ணியில் கலந்து ஒரு 4 hours ஒன்ஸ் துவைக்கணும். ஒரு 1st day 2nd day அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. ஒரு 2 நாள் 3rd நாள் திருப்பி வந்து 4 hours ஒன்ஸ் தண்ணியில் வச்சு இது பண்ணிங்க அப்படின்னா 95% வெட்டைல் ப்ராப்ளம் வந்து ரிக்கவரி ஆகுது. இது வந்து ஹீட் ஸ்ட்ரோக் தானா, ரொம்ப ஹீட்டில் வச்சிங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக்கு, ரொம்ப கூலிங்கில் வச்சிங்கன்னா வெரசிஸ் ஆகும். 3rd பெட்டிங் சரியாக ப்ராப்பராக க்ளீன் பண்ணல அப்படின்னா வெட்டைல் ப்ராப்ளம் வரும். அதேமாதிரி ஒரே கேஜியில் நிறைய பீசஸ் நீங்கள் டம்ப் பண்ணிங்க அப்படின்னாலும் இதோட யூரின் மற்ற இது மேலே பட்டதுன்னா கண்டினியூவாக அந்த ஈரத்திலே உட்காந்துருக்கு அப்படின்னா ஹேர் ஃபால் ஆகுது. மற்றபடி வேறு எந்த மேஜர் ப்ராப்ளமும் கிடையாது. பேசிக் வந்து பெட்டிங் தான். எந்தளவுக்கு பெட்டிங்கை க்ளீன் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பீசஸ் வந்து உங்ககிட்ட ரொம்ப சேஃபாகவே இருக்கும். அது நம்ம டேங்க் சைஸ் பொறுத்தனா இப்போ இது வந்து 1:1:1 சைஸில் வச்சிருக்கேன். 12:12:12 இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் 2 piece ஒரு பேர் வச்சிங்கன்னா தாராளமாக வளர்க்கலாம். ஒரு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க்கில் மினிமம் 7 piece வச்சிருக்கோம். 7 to 8 தான் நான் வைப்பேன் மேக்ஸிமம். மேக்ஸிமம் 10 piece அப்படி வைக்கும் போது 3 days ஒன்ஸ் இல்லை 2 days ஒன்ஸ் நாங்கள் மாற்றிட்டு இருக்கோம். 2 days ஒன்ஸ் நாங்கள் கம்பல்சரி மாற்றிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா பீசஸ் வந்து இங்கே டேமேஜ் ஆச்சு அப்படின்னா கிளைண்ட் கிட்ட போகும்போது அது சீக்கிரமாக இறக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால நாங்கள் 2 days ஒன்ஸ் நாங்கள் மாற்றிடுறோம். சிங்கிள் பேர் வச்சிருந்தா வீக்லி ஒன்ஸ் மாத்தினா போதும். டிபெண்ட் அப்போ தொட்டி. இப்போ தொட்டி வந்து சில பேர் வந்து இதில் பாதி தொட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா 3 days ஒன்ஸ் அவங்களும் மாற்றி தான் ஆகணும். இல்லை நான் 2 அடிக்கு ஒரு தொட்டி வச்சிருக்கேங்க, இந்த 2 தொட்டி சேர்த்தனமே என்கிட்ட தொட்டி இருக்கு அப்படின்னா 10 days ஒன்ஸ் மாத்தினாலும் போதும். பெரிய சைஸாக இருக்குன்னா 95% ஆமாம் எல்லாமே மீன் தொட்டி தான். நம்ம எதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்கோம். இப்போ இதில் அடுத்தது வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டு ஒரு மாடல் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். தண்ணி வந்து இதில் அப்படியே நார்மலாக உள்ள ஹோல் பண்ணுற மாதிரி மேலே ஸ்லைடிங் டோர் மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து எல்லாத்தையும் அப்படியே லைனாக மாற்றுவேன். இப்போ கொஞ்சம் ஃபினான்ஸ் டைட்டாக இருக்கனால கொஞ்சம் பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெர்பல் பார்க்கலாம். நான் ஜெர்பல் காட்டுறேன் உங்களுக்கு. ஜெர்பல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வரும்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. ஏன்னா அது சென்னை உள்ள வந்து
ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் வருது. ரெண்டாவது இப்ப நம்மளும் வந்து ஒரு 20 pair 25 pair தான் செட் பண்ணிருக்கோம் வீட்டுல. பிரீடிங்கும் கொஞ்சம் கஷ்டம் ஜெர்பல பொறுத்த வரைக்கும், அவ்வளவு ஈஸியா பிரீட் ஆகாது. அதனால அதுல ஒரு குட்டி வந்தாலும் அது நம்ம ரொம்ப காஸ்ட்லி தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2.5 கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க பேர் இங்க எந்த கலர்னாலும் 2.5 கொடுத்துட்டு இருக்கோம். அதுலயே பைடு அப்படின்னு வருது அப்படின்னா பைடு வந்து நாங்க 4-5 அந்த ரேஞ்ச் கொடுத்துட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு வரைக்கும் நாங்க பைடு சேல்ஸ் பண்ணல. வர பைடு எல்லாமே வந்து எங்களோட கலெக்ஷனுக்கு நாங்க திருப்பி திருப்பியும் பெட்லைன்காக நாங்களே உள்ள போட்டு இருக்கோம். நியர்பை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட பைடு வந்தா நாங்க எடுத்துப்போம், என்கிட்ட வந்தோம்னா அவங்க மாத்திக்கிறோம். அந்த மாதிரி நாங்க ஜென்ரல் மியூட்டேஷன்ல மாத்திக்கிறோம். மற்றபடி பைடு வந்து இது வரைக்கும் வெளியே போகல. கிளைண்ட்டுக்கு நாங்க இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. இன்னும் ஒரு ஜனவரி அந்த டைம்ல எங்கிட்ட நிறைய பைடு பிரீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜனவரியில டைம் மேல நாங்க பைட்ஸ் கொஞ்சம் சேல்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். இப்போதைக்கு நார்மல் ஜெர்பல்ஸ் தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோல மட்டும் காட்டுறேன் பைடு எப்படி இருக்கும்ட்டு, ஏன்னா நிறைய கிளைண்ட் கேட்கறாங்க நான் பைடு பார்த்தது இல்லைங்க கொஞ்சம் காட்டுங்க அப்படின்ட்டு, அவங்களுக்காக அந்த வீடியோல காட்டுறேன் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா ஜெர்பல் தலர், இதோட ரேட் பாத்தீங்கன்னா நம்ம 2.5 கொடுத்துட்டு இருக்கோம். இது ஏன் இந்த பிரைசிங் நம்ம கோட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் வந்து உங்களுக்கு லைஃப் டைம்ன்றது பாத்தீங்கன்னா 8 years இருக்காங்க. சர்வே ஆஃப் ஃபிட்னஸ் வந்து 6 வருஷம் வரைக்கும் நம்ம டொமஸ்டிக் ஃபீல்ட்ல அவங்க சர்வே பண்றாங்க. வீட்டுல 6 to 8 years உயிரோடு இருக்க பீசஸும் இன்னைக்கு சென்னையில இருக்கு. அதனால இவங்க லைஃப் டைம் அதிகம். ரெண்டாவது ரொம்ப ஃப்ரெண்ட்லினஸ், யாரையும் வந்து கடிக்க மாட்டாங்க. சிரியன் வந்து நீங்க சாப்பிட்டுட்டு கையை ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா கடிக்கிறது வாய்ப்பு இருக்கு. பட் இவங்க வந்து 95.5% உங்களை கடிக்கவே மாட்டாங்க. கிட்ஸுக்கு நீங்க தாராளமா கொடுக்கலாம், அக்சபிள் தான். வால் வந்து இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா லாங் கோட்ல இருக்கும். அது வாலோட எட்ஜ் பாத்தீங்கன்னா சிங்கத்தோட முடி லைன் டெய்ல் மாதிரி இருக்கும். எனக்கு வந்து ஜெர்பல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெர்பல் தான் அங்க 95% பெட்ஸா இருக்கும். ஆமா, எல்லா வீட்லயும் இருக்க ஒரு 2-1% மட்டும் தான் உங்களுக்கு வந்து சிரியன் ஆம்சர் டிராப் ஆம்சர் அங்க ஹோல் பண்ணுவாங்க. மத்தபடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜெர்பல்ஸ் தான் அங்க பெட்டு. அதனால அதே மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ஜெர்பல் வந்து ரொம்ப ரேரா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். பைட்ஸ் நார்மல்ஸ் இதுல ரேர் கலர்ஸ் ரேர் மியூட்டேஷன்ஸ் என்ன கலர் வந்தனாலும் எவ்வளவு பிரைஸ்னாலும் நான் கோட் பண்ணி எடுத்துருவேன். ஏன்னா எனக்கு வந்து ஜெர்பல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இயர்லி என் வீட்டுல வந்து ஒரு 20-25 pairs நான் செட் பண்ணிருக்கேன் ஜெர்பல்ஸ் மட்டும். எனக்கு மத்தது மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரல. பட் ஜெர்பல்ஸ் ஃபாரின்ல அவ்வளோ ஈடுபாடு கொடுத்து பண்றாங்க, அதனால நானும் பண்ணணும். நம்ம சென்னையில பீசஸ் நிறைய பேருக்கு போய் சேரணும்ன்றதுக்காக ரொம்ப ரேரா எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதுல அடுத்து உங்களுக்கு நான் பைடு காட்டுறேன். இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஜெர்பல் பைட்ஸ்னா இது வந்து வெறும் டிஸ்பிளேக்காக மட்டும் தான் காட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்கறாங்க பைடு எப்படி இருக்குங்க காட்டுங்க, அதுக்கும் நார்மலுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்கறாங்க. இந்த வீடியோ மூலமா கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியட்டும். இது பார்த்தீங்கன்னா அகோட்டிக் பைடுன்னு. இது ஏன் பைடுன்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா அகோட்டிக் கலர்ல மண்டை மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மார்க், அந்த மார்க் ஒயிட் கலர் பேட்ச் அடிச்சிருக்கணும். வால்ல வந்து ஒயிட் கலர் இது ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இது பைடு, பக்கா பைடுன்னு. அதுலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து சில்வர் பைடு. இது சில்வர்லேயே வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் பேட்ச் இது இது குட்டி. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பைட்டு, இது ஆரஞ்சு இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியர்லி 4 months ஆகுதுண்ணா. இன்னும் ஒரு 1.5 months கழிச்சு நாங்கள் ப்ரீடிங் போட ஆரம்பிச்சிடும். இப்போ கரெக்டாக 5 months வந்து பிரித்து போட்டுட்டு திருப்பி வந்து நாங்கள் ப்ரீடிங்காக சேர்த்துறோம். எல்லா 2 pair வந்து மினிமம் ஒரு 4 pair இருக்கு. இது இல்லாமல் பப்ஸ் கொஞ்சம் இருக்கு வீட்டில், அவங்க கொஞ்சம் பப்ஸ்னா 1.5 months குட்டி, அவங்கெல்லாம் கொஞ்சம் வீட்டில் வச்சிருக்கேன். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பகாலம்னு பார்த்தீங்கன்னா 24 நாள்லாம், சிரேன் அம்சர் 16 நாள், டிராப்ட் பார்த்தீங்கன்னா 18 நாள், இவங்க பார்த்தீங்கன்னா 24 days கர்ப்பகாலம். ஏன் அதிகம்னு பார்த்தீங்கன்னா இவங்க வருஷம் அதிகம், 7-8 years இவங்களை நம்ம வச்சிருக்கனால இவங்களோட கர்ப்பகாலம் ரொம்ப ரொம்ப அதிகம். இவங்களும் அதே மாதிரி 5 குட்டி 6 குட்டி அந்த மாதிரி தான் போடுவாங்க. ப்ரீடிங் ப்ராசஸ்ன்றது கொஞ்சம் கஷ்டம், பட் ப்ரீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக பப்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ரேட் என்ன சொல்லுங்க? இது வந்து நான் 2.5 கொடுத்துட்டு இருக்கேன். நான் நார்மல் கலர்ஸ் எல்லாம் 2.5 கொடுத்துட்டு இருக்கேன். பைடு சேல்ஸ்க்கு ஃபெப்ல வந்தது அப்படின்னா மினிமம் 4000 rupees கொடுத்து போனா நம்ம பேர், அது கலர் மீட்டர்ஸ் பொறுத்து. அதே மாதிரி பைடு மார்க்கிங் எப்படி பக்காவா இருக்கா, பிஸ் பைடு அப்படின்னா 3000 rupees கொடுத்துருவோம். இல்ல மார்க்கிங் நல்லா இருக்கு கலர் பொறுத்து, நான் இப்ப சில்வர் பைடு அகோட்டி பைடு கிரீமினோ பைடு இதெல்லாம் வந்து ரேர், அது வந்து நமக்கு நாளைக்கு ஸ்டாக் வருது நம்ம ஃப்ரெண்டோட ஃபார்ம்ல இருந்து, அது வந்தது நம்ம கிட்ட லைனேஜ் உடஞ்சது அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியா கொடுப்போம். இல்லாத கலர்ஸ் அப்படின்னா ரேஞ்ச் அதிகம்னா, இருக்கிற கலர்ஸ் அப்படின்னா ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப கம்மியா நம்ம கோட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் கஷ்டம். இது யாரெல்லாம் ப்ரோ வளர்க்க ஆசைப்படுறாங்க? இது பாத்தீங்கன்னா ஐடி பீப்பிள்ஸ் நிறைய ஆசைப்படுறாங்க. நான் ஃபிளாட் கம்யூனிட்டி
கம்யூனிட்டி பீப்புள்ஸ் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 12th 10th படிக்கிற கிட்ஸுக்கு வாங்கி கொடுக்குறாங்க, குழந்தைங்க வாங்கிட்டு போறாங்க நம்மகிட்ட. நீங்க வரது முன்னாடி கூட ஒரு ரெண்டு பேர் போச்சு, குழந்தை தான் ஆசைப்பட்டு கேட்டு வாங்கிட்டு போகுது. அந்த மாதிரி நிறைய கிட்ஸ் வாங்குறாங்க, நிறைய ஐடி ப்ரொபோசல்ஸ் வாங்குறாங்க. யாருக்கு ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கோ அவங்க இதெல்லாம் நீட் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. யாருனாலும் வளர்க்கலாம், ஈஸி டு மெயின்டைன் தான். பெட்டிங் கிளீன் பண்ணணும், நேரத்துக்கு அவங்களுக்கு ஃபுட் கொடுக்கணும், இந்த ரெண்டு வேலையும் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பெட்ஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ரெண்டாவது, இப்போ ஐடி பீப்புள்ஸ் எல்லாருமே ரொம்ப ஒர்க் ப்ரெஷர்ல வரும்போது ஒரு ஆன்சர்ஸ் இருந்தது யூனிட் ஆக்டிவா இருக்கு அப்படின்னா அது பாத்தீங்கன்னா மைண்ட் ரொம்ப உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆயிரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நிறைய பிளாட்ல பாத்தீங்கன்னா வளர்க்க வர்றது இல்லை, இன்க்ளூடிங் என்னோட பிளாட்லயும் வந்து டாக்ஸ் அலோடு இல்லை. டாக், கேட், லவ் பேர்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு சவுண்டு கிடையாது, பொல்யூஷன் கிடையாது, ஸ்மெல் கிடையாது. ஒரு பேர் ரெண்டு பேர் வரைக்கும் வைக்கிறீங்க அப்படின்னா ஸ்மெல் தாராளமா வராது. நீங்க ஒரு 10 பேர், 15 பேர், 20 பேர் அப்படி ஏத்துறீங்க, அதுக்கான வென்டிலேஷன்ஸோட நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. நம்மளோட மேஜர் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா லோக்கல் சரௌண்டிங்ல நம்ம அவ்வளவு பேர்ஸ் நம்ம வளர்க்க முடியாது, எல்லாமே வந்து பிளாட் கம்யூனிட்டி. ஸ்மெல் அடிக்குது அப்படின்னா பிரச்சனை வர ஆரம்பிக்கும். அதனால இது எல்லாமே ஃபார்ம்ஸ் எல்லாமே அவுட்டர்ல தான் வச்சிருக்கோம். நம்மளோட ஃபார்ம் அவுட்டர்ல தான் இருக்கு. நிறைய வளர்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்மெல் கண்டிப்பா வரும், ஏன்னா அதுக்கான ப்ராப்பர் கிளீனிங் நம்ம பண்ணணும். 100 பேர் ஒரு இடத்துல வச்சிருக்கீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் நீங்க கம்பல்சரி மாத்தியா உனக்கு பெட்டிங். அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய குட்டி போட்டிருக்கோம், குட்டி போற டைம்ல நம்ம அந்த குட்டிங்களை நவுத்த முடியாது, அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. அப்படின் போது அந்த கேஜஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு 10-13 டேஸ் வரைக்கும் நீங்க மாத்த முடியாது, அதில் கை வைக்க முடியாது. நீங்க பேரண்ட் இருக்கும்போது சில பேரண்ட் வந்து இப்ப நம்ம ஃபார்ம்லயே பாத்தீங்கன்னா குட்டி போட்டனிக்க நாங்க எடுத்தாலும் எதுவும் பண்ணாது. சில பேரண்ட் வந்து நம்ம கையை உள்ள வச்சோம், இல்ல பழைய ஃபுட்டை எடுக்கிறோம் அப்படி பார்த்ததுனா கூட அது குட்டிங்களை அதுவே தூக்கி கடாசி அடிச்சிடும். உங்களுக்கு அந்தமாதிரி பிரச்சனை இதுல வரும். அதனால வந்து எந்தெந்த ஓனருக்கு தான் அது தெரியும், எப்படி அதை ஃபீமேல் வந்து அக்ரெசிவா இருக்குமா இல்ல ரொம்ப சாஃப்டா இருக்குமா அப்படின்றது அவங்க ஓனர் ரெஸ்பான்சிபிள் பர்சனுக்கு மட்டும் தான் தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். குவான்டிட்டி ஏத்த ஏத்த கிளீனிங் ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டம், ஸ்மெல் பிரச்சனையும் கொஞ்சம் வரும். ஒரு பேர், ரெண்டு பேர், மேக்ஸிமம் 5 பேர், 10 பேர் வரைக்கும் நான் வீட்டில் தான் வச்சு பர்சனல் தான், எந்த ப்ராப்ளமும் எங்களுக்கு இல்ல. அதுக்கு மேல போகும்போது நாங்க அவுட்டர்ல போயிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஜினி பிக் பார்க்கலாம். ஜி எப்படி இருக்குவா இருப்பாங்க. நம்ம யூஸ் பண்றது எல்லாமே பில்லட் தான், 95% யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பில்லட்ன்றது அவங்களுக்கு ரொம்ப சேஃபான ஃபுட்டு. பிராண்ட் பாத்தீங்கன்னா VRK சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான பிராண்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். VRK நியூட்ரிஷன் சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான பிராண்டு. இதோட நண்பர் பாத்தீங்கன்னா ஹோல்சேல் அவர் தான் பண்றாரு சென்னை ஃபுல்லா. அவர் டேரக்டா யாருக்கா ஒரு 2-3 மூட்டை வேணும் அப்படின்றாங்க, நாங்க டேரக்டா அவர் நம்பர் கொடுத்துருக்கோம். அவர் நம்மளோட நல்ல ஒரு நண்பர் தான். அவர் டேரக்டாவே நீங்க அங்க வாங்கிக்கீங்க. இப்ப இதை எடுத்து நான் மார்ஜின் வச்சு நான் கொடுத்தேன் அப்படின்னா இதுல எனக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் எல்லாம் கிடையாது. அதனால நாங்க டேரக்டாவே அவர் நம்பரே கொடுத்துறோம், நீங்க அவர்கிட்டயே வாங்கிக்கீங்க. எதா இருந்தாலும் 2-3 மூட்டை அப்படின்னா, 1 மூட்டை அப்படின்னா நான் வாங்கி அப்படியே கைமாத்தி கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே நம்ம ஃபார்ம்ல குட்டி போட்டதுன்னா இது எல்லாமே நம்ம ஃபார்ம்ல குட்டி போட்டது. ஆமா, பில்லட் வைக்கிறீங்க அப்படின்னா பேசிக்கா தண்ணி வந்து கம்பல்சரி வச்சிடணும். தண்ணி நீங்க வைக்கல அப்படின்னா பீஸ் வந்து ரொம்ப ட்ரையா இருந்தது அப்படின்னா பீஸ் இறக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால நீங்க பில்லட் வைக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி தண்ணி வந்து நீங்க போட் ஃபுல்லா வச்சே ஆகணும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா எந்தெந்த கலர்லாம் ரேரா கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரை கலர். இது ஏன் நம்ம ரேரா கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா இது அவ்வளவோ வரதில்லை இங்க உள்ள. இதுல வந்து கோல்டன் ப்ரௌன், பிளாக் இந்த மாதிரி மிஸ்ட்ல வருது அப்படின்னும் போது இது வந்து நாங்க ஒரு பீஸ் வந்து 600 ரூபீஸ் கோட் பண்ணிட்டு இருக்கோம். முயல் மாதிரி இருக்கேன், இது திட்ட முயல் தான். முயல் எப்படி சாப்பிடுது அதே மாதிரி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. யூரின் போறதுல இருந்து வேஸ்டேஜ் பண்றதுல இருந்து எல்லாமே அப்படிதான். ஏன்னா இந்த பெட்டிங்கே நான் நேத்து தான் மாத்தினேன், அதுக்குள்ள இந்த கேஜே வந்து ஒரு டேர்ட்டி பண்ணி வச்சுட்டாங்க. நீங்க ஒரு பேர் வளர்க்குறீங்க அப்படின்னா தாராளமா இது பண்ணலாம், ஆனா நீங்க ஒரு 4-5 இது பண்றீங்க அப்படின்னா நிறைய இடம் தேவை. உங்களுக்கு கிளீனிங் ரொம்ப ப்ராப்பரா பண்ணணும். 2 டேஸ் ஒன்ஸ் கம்பல்சரி நீங்க மாத்தே ஆகணும், இதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கலர்ஸும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி கலர்ஸ் மட்டும் நாங்க 600 ரூபீஸ், 500 ரூபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து ஃபீமேல். இது பேர் சொல்றீங்களா? இது வந்து சிங்கிள் பீஸ் சொல்லிட்டு இருக்கேன். பேர் வந்து 900 ரூபீஸ் கொடுத்துட்டு இருக்கேன் நார்மல். அப்படின்னா இந்த மாதிரி கலர் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னா அது மட்டும் நாங்கள் 1200 ரூபீஸ் அந்த மாதிரி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இதெல்லாம் நார்மல் கலர்ஸ் தான். இது எல்லாமே வந்து 450 கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஒயிட்ல ஆரஞ்ச் பேஸ் இந்த கலர்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா 450 கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து நம்ம எல்லாமே வந்து லோக்கல் பீசஸ் தான் எடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு வால் எதுவுமே இருக்காது, ரொம்ப ஃப்ரெண்ட்லி. வீட்டுக்குள்ள நீங்க ஃப்ரீயா விட்டே வளர்க்கலாம். இல்ல இது ரொம்ப சாஃப்ட். அதே மாதிரி இவங்களோட கர்ப்பகாலம்னு பாத்தீங்கன்னா 2.5 மாசம் வரைக்கும், கிட்டத்தட்ட 54 நாள்ல இருந்து 74 நாள் வரைக்கும் இவங்களோட கன்சீவ் டைம். அதே மாதிரி போடும்போது பாத்தீங்கன்னா இவங்க 2-3 குட்டி தான் போடுவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் ஜெனிபிக்ல கேக்குற பேசிக் டவுட் என்னன்னு பார்த்தா மேல் ஃபீமேல் எப்படி பாப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த இடத்த நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒன்னு ரிலீஸ் ஆகல அப்படின்னா இது வந்து ஃபீமேல். அதே வந்து மேல் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்த லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு இது வெளியே வருது. எப்படின்னா இது மேல். ஏன்னா ஜெனிபிக்ல நிறைய பேர் வந்து வெளியே வாங்கிடுறாங்க, வாங்கிட்டு அது மேலா ஃபீமேலான்னு தெரியல, ரொம்ப நாளா நான் வீட்டில் வச்சிருக்கேங்க அது பிரீட் ஆகல, அதுமாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் ஜெனிபிக்ல மட்டும் வருது. பப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபார்ம்ல போட்டது தான். இது எல்லாமே பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 15 டேஸ் குட்டி, ரொம்ப நாள் கிடையாது, 15 நாள் குட்டிங்க தான். நாங்க 10-15 நாள்ல மதர் கிட்ட இருந்து எடுத்துருவோம். எடுத்துட்டோம் அப்படின்னா அது செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 8-10 இன்ச் வரைக்கும் வருவாங்க. அதே சிரியன் ஆம்சர் பாத்தீங்கன்னா 7 இன்ச் வரைக்கும் வருவாங்க. டிராப்ட் பாத்தீங்க அப்படின்னா 4 இன்ச் வரைக்கும் வருவாங்க. ஜெர்பல்
மெட்டீரியல் பாத்தீங்கன்னா அந்த வாலோட கோட்டோட சேர்த்து ஒரு 9 to 10 inch வரைக்கும் வருவாங்க உங்களுக்கு. இந்த பெட்டிங் நம்ம என்ன போடலாம்? பெட்டிங் பாத்தீங்கன்னா நாங்க சஜஸ்ட் பண்றது உமி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா இதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு. ஒன்னு நாங்க கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு அந்த யூனினஸ் இப்போ எப்படின்னா இது வந்து கிளீனா இருக்கு. இதுல வந்து எந்த பீஸ் எங்கனாலும் நம்ம கரெக்டா தெரிஞ்சிடும். ரெண்டாவது யூரின் அதிகமா போச்சு அப்படின்னாலும் மரத்தூளோட உங்களுக்கு உமி வந்து சீக்கிரம் உறிஞ்சிருது, சீக்கிரம் காஞ்சிரும் அந்த இடம். அதனால வந்து நாங்க இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மரத்தூள் வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த நார்மல் பெட் ஷாப்லயே வாங்கிடுறாங்க. நார்மல் பெட் ஷாப்ஸ் இல்லைன்னா வந்து உங்களுக்கு இந்த மர லேட்டு பட்டறையில இந்த சீவன மரத்தூள் வாங்கிடுறாங்க. அது வந்து ஒன்னொன்று ரொம்ப ஆடா இருக்கும், குத்தம் ஷார்ப்னஸ் இருக்கும். சப்போஸ் அதுல குத்தி நிறைய பீஸுக்கு இறக்குது இல்ல அப்படின்னா அது ரொம்ப ஒருமே தூளா இருக்கும். அந்த தூள் உள்ள சுவாசிச்சது அதை சாப்பிட்டது அப்படின்னா வயிறு வீங்கி செத்துறது பீசஸ். அதனால வந்து நாங்க அதை ஃபுல்லா அவாய்ட் பண்ணிட்டோம். இது பாத்தீங்கன்னா நம்ம புலல்ல இருந்து எடுத்துட்டு வரோம். புலல்ல ரைஸ் மில்ல, அந்த ரைஸ் மில்ல இருந்து மொத்தமா ஒரு 600 to 700 kilos எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். சின்ன இது பேக்கெட் பாத்தீங்க அப்படின்னா 20 rupees கொடுத்துட்டு இருக்கேன். இது பாத்தீங்கன்னா 500 grams வரும்னா இந்த சைஸ் தொட்டி அப்படின்னா நீங்க ரெண்டு வாட்டி இதை யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் ஹோல்சேலும் கேட்கறாங்க. ஹோல்சேல் கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டைம் எனக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு பிரைஸ் எடுக்கிறேன் அப்படின்னா செகண்ட் டைம் வந்து பிரைஸை ஏத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்மளோட டிமாண்ட் நல்லா புரியுது, புரியறனால அவங்க அது பிரைஸ் வந்து ஏத்திட்டே இருக்காங்க. அதனால வந்து நம்ம அது கொஞ்சம் அவாய்ட் பண்றோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இது. அதே மாதிரி ஃபுட் பாத்தீங்க அப்படின்னா ஜினிபிக் ஃபுட்டு ஹாம்சர் ஃபுட்டு ரெண்டுமே டிஃபரன்ஸ் ஆகும். நிறைய பேர் வந்து குளத்தூர்ல உங்களுக்கு இந்த ஃபுட்டு தான் கொடுக்குறாங்க, சின்ன ஃபுட்டை வந்து பிளட் ஃபுட் தான் வாங்குறாங்க. ஏன்னா இது வந்து மூணுக்கும் யூஸ் பண்ணலாம், ஹாபிட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், ஜினிபிக்கும் இது யூஸ் பண்ணலாம், ஹாம்சருக்கு இது யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜினிபிக்கோட சைஸும் ஹாம்சரோட சைஸும் டோட்டலி டிஃபரெண்ட். இதுல வந்து உங்களுக்கு அதுக்கான ஃபார்முலாஸ் நிறைய ஆட் பண்ணிருப்பாங்க, அதுக்கான மினரல்ஸ் நியூட்ரியன்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கும். பெரிய உயிருக்கான ஃபுட்டை கொடுக்கும் நீங்க சின்ன உயிருக்கு போட்டீங்க அப்படின்னா பீசஸ் வந்து ரொம்ப சீக்கிரமா வளர்ச்சி அதிகமா இருக்கும், க்ரோத் அதிகமா இருக்கும், சீக்கிரம் பீசஸ் இறக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஆ வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் நீங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். நிறைய பெட் லவர்ஸ் வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, ப்ரோ வந்து பெட் வீடியோ போடுங்க, பெட் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் கேட்டதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஹாம்ஸ்டர்ஸ் எல்லாமே காட்டியிருக்கோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிரியன் ஹாம்ஸ்டர், கின்னிபிக், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேன்சி மைஸ், ட்ராஃப் ஹாம்ஸ்டர்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபுட்டு, கேஜி, வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க. இந்த ஹாம்ஸ்டர்ஸ் வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து பெட்டாக வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பரான நல்ல குவாலிட்டியான கிட்ட வந்து நீங்கள் உங்ககிட்ட வந்து வாங்கிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை.